மாலிக்குல் முலூக் வ மலிக்குல் முலூக் வ குலூபுல் முலூக் ஃபி யதி வ இன்னல் இபாத இதா அதாஉனி ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் அலைஹிம் பிர்ரஃபதி வர்ரஹ்மா வ இன்னல் இபாத இதா அஸௌனி ஹவ்வல்து குலூபஹும் பிஸ்ஸஹதி வன்னகமா ஃபஸாமூஹும் சுஅல் அஸாப் ஃபலா தஷ்கிலு அன்ஃபுஸகும் பித்துஆயி அலல் முலூக் ولكن اشغلوا انفسكم بالذكر والتضرع كي اكفيكم ملوككم من يذكر غنوان له فرور له سرور له உலகத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு விதமான மனிதர்கள் அல்லாஹ் தரப்படுத்துறான். ஒன்று அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட முஃமின்கள், இரண்டாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காஃபிர்கள். உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் மனிதர்களை இந்த ரெண்டு விதமாக மட்டும்தான் பிரிச்சிருக்கு. வேற இனத்தின் அடிப்படையிலோ அல்லது மொழி, நிறம், ஊர், நாடு, கோத்திரம் எந்த அடிப்படையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பிரிக்கல. ஹலகக்கும் ஃபமின்கும் காஃபிரும் வமின்கும் முஃமின். அல்லாஹ் உங்களை படைச்சு உங்களுக்கு சிலரை முஃமின்களாகவும் சிலர் காஃபிராகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கேன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு கூட்டம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கூட்டம், இவங்க ரெண்டு பேர் தான் உலகத்தில் இருப்பாங்க. இந்த ரெண்டு விதமான மக்கள் தான் உலகத்தில் இருப்பாங்க. இப்போ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிஃபாத்துகள் என்ன, இந்த முஃமின்கள் காஃபிர்கள் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன, சிஃபாத்துகள் என்ன? குர்ஆனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களை வர்ணிச்சு அல்லாஹ் தஆலா சொல்றார். குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வசனங்கள் முஃமின் காஃபிர் பத்தி தான் வரும். முஃமின்னா யார், காஃபிருங்கிறவங்க யார், என்னென்ன தன்மை இருக்கணும். அலிஃப் லாம் மீம் ذالிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுஃமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலா. தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிச்சார். இப்போ முதல்ல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது முத்தகீன்கள் இவங்கெல்லாம் யார், முஃமின்கள் முத்தகீன்கள்னா யார். குர்ஆன் இருக்குது, இது வெறும் முஃமின்களுக்கு உண்டான வேதம் இல்லை, முழு மனித சமுதாயத்துக்கு உண்டான ஒரு வேதம், முழு மனிதர்களுடைய ஈடேற்றத்துக்காக வேண்டி அருளப்பட்ட வேதம் இது குர்ஆன். அப்போ இந்த முஃமின்களுடைய சிஃபத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு மட்டும் சொல்லலை, மறக முழு உலகத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். முழு உலகத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க உலகத்தில் பார்க்கக்கூடிய முஃமின்கள் அவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருப்பாங்க. இப்போ இதை வச்சு தான் நீங்க எத்தனையோ காஃபிர்கள் சொல்றாங்க, எத்தனையோ படிச்ச ஆய்வு செய்யக்கூடிய எத்தனையோ நபர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு முஃமின்கள் நீங்களே உண்மையான முஃமினா இல்லையே, நீங்களே எனக்கு உண்மையான ஈமான்தாரியே இல்லையே, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தன்மையில் எதுவுமே உங்கள்ட்ட இல்லையே. அல்லாஹ் தஆலா முழு உலகத்தார்களுக்கு சொல்றான் ஒரு முஃமின்னா யார், அவனுடைய தன்மை என்ன. முதல் தன்மையாக அல்லாஹ் தஆலா சொல்றது அல்லதீன யுஃமினூன பில் கைப். முதல் தன்மை முதன்மையானது மறைவானதை கொண்டு நம்புவார்கள், மறைவான விஷயங்களை நம்புவாங்க, இதுதான் முஃமின். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறத நம்புறது இது ஈமான் சிஃபத் இல்லை. அல்லதீன யுஃமினூன பில் கைப், மறைவானதை நம்புவான். இங்க மறைவானது கொண்டு கருத்து என்ன, மறைவானது அப்படின்னு சொன்னா என்ன கருத்து. உலமாக்கள் சொல்றாங்க இதுல வெறும் ஆஸ்கிரத் மட்டும் கருத்து கிடையாது, கபருடைய வாழ்க்கை, ஹஷருடைய வாழ்க்கை, சிராத்தல் முஸ்தகீம் பாலம், அங்கே அமால் நாமா கொடுக்கப்படுறது, சொருக்கம், நரகம், கேள்வி கணக்கு, இது மட்டும் இங்கே கருத்து இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா ஆகிரத்தை பற்றி இந்த ஆயத்துல கடைசியில் திரும்ப வருது. வல்லதீன யுஃமினூன பிமா உன்ஸில இலைக்கும் வமா உன்ஸில மின் கப்லிக் வபில் ஆகிரத்தி ஹும் யுஃமினூன. முத்தகீனுடைய சிஃபத்துல அல்லாஹ் தஆலா பின்னாடி அதை சொல்றான், அவங்க ஆகிரத்தை கொண்டு நம்புவார்கள். அந்த ஆகிரத்தில் எல்லாமே வந்துடும், மவுத் வந்துடும், கபருடைய வாழ்க்கை, கேள்வி கணக்கு, முன்கர் நக்கீர், ஆமால் நாமா, சிராத்தல் முஸ்தகீம் பாலம், அங்கே இருக்கக்கூடிய மூன்று மன்றங்கள், அங்கே கேள்வி நடக்கிறது, சொர்க்கம், நரகம், எல்லாமே அதெல்லாம் ஆகிரத்தில் வந்துடும்.
அப்ப இங்க யுக்மினூன பில் கைப் கொண்டு கருத்து என்ன, மறைவானதை கொண்டு நம்புவார்கள் அப்படின்னு சொன்னா கருத்து என்ன? ஆகரத்துடைய நிகழ்வுகளோட சேர்ந்து உலகத்துல அல்லாஹுடைய வாக்குறுதி என்ன, இதையும் முக்மீன்கள் நம்புவாங்க. உலகத்துல அல்லாஹுடைய வாக்குறுதிகள் என்ன, இது எல்லாம் மறைவானது. தொழிலின் மூலமாக ரிஸ்க்கு கிடைக்கும், மறைவானது. தக்வான் மூலமாக ரிஸ்க்கு கிடைக்கும், மறைவானது. காசு நம்ப மாட்டான், அவன் தொழிலுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை, தக்வாக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா ஒரு முஃமின் நம்ப வேண்டும், அது அதான் ஒரு முஃமினுடைய சிஃபத். சிஃபத்துங்கிறத விட முதன்மையான சிஃபத் அல்லாஹ் தஆலா இந்த முழு உலகத்தார்களுக்கு சொல்றான். இந்த முஃமின்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, நீங்க மாற்றார்கள், நீங்க உலகத்தை பார்த்து நீங்க நம்புறீங்களே அந்த மாதிரி நம்பக்கூடிய நிலை உங்க. உழைப்பு செஞ்சா காசு கிடைக்கும், அதன் மூலமா தேவை பூர்த்தி ஆகும் அப்படின்னு நீங்க நம்புவதை போன்ற நம்பக்கூடியவர்கள் கிடையாது முத்தகீன்கள். அடியான் போய் நின்றா நம்மளுடைய தேவை எல்லாம் பூர்த்தி ஆகும் நீங்க நம்புறீங்களே, அந்த மாதிரி நம்பக்கூடியவர்கள் கிடையாது முத்தகீன்கள். இவங்க மறைவானதை நம்புவாங்க, இவங்க மறைவானதை நம்புவாங்க. மறைவானது என்ன, அல்லாஹுடைய வாக்குறுதி எல்லாம் மறைவானது. உலகத்துல ஈமானுக்கு உண்டான வாக்குறுதி எல்லாம் மறைவானது, சுன்னத்துக்கு உண்டான வாக்குறுதி மறைவானது, தொழிலுக்குண்டான நன்மைகள் மறைவானது. உங்களுடைய வீட்டார்களை தொழுகை கொண்டு ஏவுங்க, நீங்களும் ஸ்திரமாக உறுதியாக இருக்க நான் ரிஸ்க் தரேன். எப்படி ரிஸ்க் வரும், மறைவானது, மறைவானது. முக்மீனுடைய முதல் சிஃபத் இந்த வாக்குறுதிகளை நம்புவோம், இந்த வாக்குறுதிகளை நம்ம அல்லாஹுடைய வாக்குறுதிகளை நம்புவோம். இதான் முக்மீன், இதான் முத்தகி. இந்த விஷயத்தை மாற்றார்கள், சரியான விதத்துல அவங்க படிச்சு விலகிட்டாங்கன்னு சொன்னா நம்முடைய நிலையை பார்த்து அவங்க நினைப்பாங்க. குரான்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் தன்மை உங்கள்கிட்ட இல்லை, உலகத்தை நம்பக்கூடியறாங்க, தன்னுடைய உழைப்பை நம்புறாங்க, தன்னுடைய பணத்தை நம்புறாங்க, தன்னுடைய கண்ணியத்தை, ஆட்சி மாற்றத்தை, இதைதான் நம்பக்கூடியவங்க இவங்க. இவங்க மறைவ அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எதுவுமே இவங்க நம்புறது இல்லையே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டே தரமான மனிதர்கள் படைச்சிருக்கிறாங்க, அல்லாவை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். இந்த முஃமின்களுடைய தன்மைகள்ல முதல் தன்மை மறைவானதை நம்புவான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான சிஃபாத்துகள் சொல்றான். தொழில் நிலைநாட்டுவார்கள், தங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை கொண்டு என்ன செய்வாங்க, தான தர்மம் செய்வாங்க, எல்லா வேதங்களை கொண்டு இதை நம்பிக்கை கொள்வாங்க, குரானை கொண்டு நம்புவாங்க, குரான்ல என்னென்னலாம் ஹலால் ஹராம் சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி வாழ்க்கை அமைச்சு கொள்வாங்க. அல்லாஹ் தால கடைசி சொல்றா, உலாய்க்கா அலா ஹுதன் ரப்பிஹிம் வ உலாய்க்கா ஹுமுல் முஃப்லிஹூன். இவங்க தான் ஹிதாயத்தில் இருக்கிறாங்க, நேரான பாதையில் இருக்கிறாங்க, இவங்க தான் வெற்றியாளர்கள், இவங்க தான் வெற்றியாளர்கள். மௌலானா யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, மனிதன் தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு பாதை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கு. தன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி ரெண்டு பாதை இருக்கு. ஒன்னு இருக்குது அஸ்பாபுடைய பாதை, உலகத்தினுடைய காரணிகள், உலகத்தினுடைய பொருட்கள், இதை தேர்ந்தெடுத்து தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்றது. சொல்லுவாங்க போன யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது பார்க்கறதுக்கு லேசா தெரியும், தேவை சீக்கிரம் பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும், எந்த கஷ்டம் இருக்காது. ஆனா சொன்னா இதனுடைய முடிவு இருக்குதே அல்லாஹ்வின் சத்தியமாக, கை சேதமும் நஷ்டம் என்றதாக சொன்னாங்க. கை சேதமும் நஷ்டம் தான். மேலும் சொன்னாங்க இது வழிகட்ட அரசர்களுடைய வழிமுறைன்னு சொன்னாங்க, பாதைன்னு சொன்னாங்க, வழிகட்ட அரசர்களுடைய பாதை. இன்னொரு ஒரு பாதை, இன்னொரு ஒரு வழி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான், அமல்கள். அமல்களை கொண்டு தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்றது, தொழிலின் மூலமாக தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறது, குரான் திலாவத்தின் மூலமாக தன்னுடைய நோய்களை பூர்த்தி செய்யறது, சிஃபா செய்யறது, தான தர்மங்கள் மூலமாக தன்னுடைய நோய் நிவாரணை தேடுறது. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறானோ இந்த வாக்குறுதிகள் மேல நம்பிக்கை வைக்கிறது, அமல்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது. இது பார்க்கறதுக்கு கஷ்டமா தெரியும், தூரமா தெரியும், பாரமா தெரியும், நெருடலாக இருக்கும். ஆனா சொன்னாங்க அல்லாஹ்வின் சத்தியமாக இதனுடைய முடிவு
லாபம் வெற்றி என்பதாக சொன்னார். முடிவு லாபம் வெற்றி. இன்னைக்கு ஈமான் கொண்ட நாம எதன் மேல நம்பிக்கை வருது? இந்த ரெண்டு பாதையில எந்த பாதை மேல நமக்கு நம்பிக்கை ஏற்படுது? அமல்களை கொண்டு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யணுங்கிற எண்ணம் நம்பிக்கை எவ்வளவு நமக்கு ஏற்படுது? இந்த எண்ணம் எப்ப ஏற்படும் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் எப்ப நம்மள்கிட்ட இருக்குமோ ஏற்படும். குர்ஆனுடைய இந்த ஈமானை நம்மள்கிட்ட உருவாக்கும். குர்ஆனுடைய அந்த பிரகாசம் ஜோதி இருக்குதே, இந்த ஈமானை நம்மள்கிட்ட ஏற்படுத்தும். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் இந்த குர்ஆன். யார் குர்ஆன் படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக் கொள்வாங்களோ முத்தகீன்கள், அவங்களுக்கு இது நேர்வழி காட்டும். குர்ஆனுடைய வாழ்க்கையை யார் அமைச்சுக் கொள்வாங்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உள்ளத்துல வாழ்க்கையில பிரகாசத்தை ஏற்படுத்துவான். அந்த பிரகாசம் அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய உள்ளத்துல இந்தந்த தன்மைகளை ஏற்படுத்தும். முதல் தன்மை என்ன? மறைவானதை கொண்டு நம்புவோம். அல்லாஹுடைய எல்லா விதமான மறைமுக வாக்குறுதிகளை கொண்டு நம்புவோம். எனக்கு அந்த நூறு வேணும், குர்ஆனுடைய அந்த பிரகாசம் வேணும், ஐயனுடைய அந்த பிரகாசம் வேணும். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது கூட்டத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றா, காஃபிர்கள். இதுல ரெண்டு விதம் அல்லாஹ் தஆலா சொல்றான். சில காஃபிர்கள் இருக்கிறாங்க, பகிரங்கமா குஃப்ர சொல்லிடுவாங்க. சில காஃபிர்கள் இருக்காங்க, பகிரங்கமா சொல்ல மாட்டாங்க, முனாஃபிக் தனத்துல இருப்பாங்க. இந்த ரெண்டுமே காஃபிர்கள் தான். இந்த காஃபிர்கள் அவங்களுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, மறைவானதை நம்ப மாட்டாங்க. மறைவானதை நம்ப மாட்டாங்க. காரணம் என்ன? இந்த குர்ஆனுடைய நூர் அவங்களுடைய உள்ளத்துல, அவங்களுடைய பார்வையில படாது. ஏன்? அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உள்ளத்தை முத்திரையிட்டுட்டான். கதமல்லாஹு அலா குலூபிஹிம் وعلى سمعهم وعلى ابصارهم غشاوة. அல்லாஹ்வுடைய உள்ளத்தை முத்திரையிட்டான். அவங்களுடைய செவியில் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டான். அவங்களுடைய பார்வைக்கு முன்பாக அல்லாஹ் தஆலா திரை போட்டுட்டான். அவங்களுக்கு எதுவுமே விளங்காது, எதுவுமே தெரியாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் தெரியும். அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதிகள் தெரியும், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் தெரியாது. ஏன் உள்ளம் மூடப்பட்டுருச்சு? அவங்களுடைய பார்வைக்கு முன்பாக திரை போடப்பட்டுருச்சு. செவிக்கு முத்திரையிடப்பட்டுருச்சு. அதனால இந்த விஷயங்கள் சொன்னாலும் கேட்காது, ஏறாது. தானே பார்த்து விளங்கவும் முடியாது. அல்லாஹ் உள்ளத்திலும் போட மாட்டான். இவங்க காசு இருக்கு. மூன்றாவது கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவங்க முனாஃபிக்கள், இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, நேரத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துக்குவான், இடத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பான். தன்னை ஈமான் கொண்டவங்க என்பதாக நினைச்சு கொள்வாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றா, இவங்கள்ட்ட ஈமான் இல்லைன்னு சொல்றான். இவங்க சொல்லுவாங்க, நான் ஈமான்தாரிங்க, நான் ஈமான்தாரி, அல்லாஹ் கொண்டு நம்பி இருக்கிறேன், மறுமை கொண்டு நம்பி இருக்கிறேன். இவர் சொல்வார், அல்லாஹ் சொல்றா, வமா ஹும் பி முஃமினீன், இவங்க முஃமின்கள் இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க இன்னும் முஃமின்கள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில கிராம அரபிகள் வந்தான், கிராமத்துக்கு வந்தான். பாலத்தில் அரபு ஆமன்னா, அவங்க சொன்னாங்க, யார் சொல்றாங்க, ஈமான் கொண்டோம்னா. அல்லாஹ் உடனே ஆயத்திறக்குனா, ஈமான் கொண்டோம்னு சொல்லாதீங்க, இஸ்லாம் வந்திருக்கு உங்கள்கிட்ட, அவ்வளவுதான், இஸ்லாம் இருக்கு. உள்ளத்துல வரல, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மேல நம்பிக்கை எவ்வளோ, சுன்னத்து மேல நம்பிக்கை எவ்வளோ. சுன்னத்துலதான் எனக்கு கண்ணியம், கம்பீரம், வெற்றிங்கிற நம்பிக்கை எவ்வளோ. இந்த வாக்குறுதிகள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒண்ணு உள்ளத்துல வரல. அதனால உங்களை நீங்களே ஈமான் கொண்டவங்க சொல்லாதே, நல்லா தரணும். இஸ்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அவன் இஸ்லாம் வேற, ஈமான் வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யூஷிகு அய்யாதி அலன் நாசி ஜமான் லா யபகா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்மு. மிக விரைவில் ஒரு காலம் வரும், அந்த காலத்துல முஸ்லிம்கள் வெறும் பேர்ல முஸ்லிமா இருப்பாங்க, தோற்றத்துல எதுவுமே இருக்காது. பேரை தவிர வேற எதை கொண்டும் அவர் ஈமான் கொண்டவரா இல்லையா தெரிஞ்சுக்க முடியாது.
அவருடைய தோற்றம், அவருடைய ஆடை, அவருடைய உணவு முறை, அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, எதை பார்த்தும் இவர் ஈமான் கொண்டவரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியாது. இவர் ஈமான் கொண்டவரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே விஷயம்னா அவர் பேரை தான் தெரியும். இப்ப இவர் தந்தை என்ன நினைச்சுக்குவார், தான் ஈமான் கொண்டிருக்கோம் என்பதாக நினைத்துக் கொள்வார். அல்லாஹ் தஆலா சொல்ல இவர் ஈமான் கொள்ளல, இவர் ஈமான்தாரி கிடையாது. காரணம் என்ன? ஃபீ குலூபிஹிம் மரம் ஃபஸாதஹுமுல்லாஹு மரம், உள்ளத்துல நோய் இருக்கு, உள்ளத்துல நோய் இருக்கு. உலமாக்கள் சொன்னாங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய் என்ன, உடல்ல இருக்கக்கூடிய நோயினுடைய ஆபத்து உடல்ல தெரியும். உடல்ல ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய பலகீனம், அதனுடைய ஆபத்து, அதனுடைய விபரீதம் எல்லாமே உடல்ல தெரியும். இப்ப இவருக்கு மறைவான விஷயங்கள் மேல நம்பிக்கை வரமாட்டேதே, ஏன்? உள்ளத்துல ஏதோ நோய் இருக்கு. மரம் அந்த ஈமானிய தரத்துக்கு இவர் வரலையே. அல்லாஹ்வுடைய அந்த மறைவான விஷயங்கள் மேல நம்பிக்கை முதல் சிஃபத், அந்த தன்மை விட்ட வரலையே. என்ன காரணம் சொன்னா அவருடைய உள்ளத்துல ஏதோ நோய் இருக்கு. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய் உள்ளத்தினுடைய யக்கீனை ஏற்படுத்த விட மாட்டேன். உள்ளத்தில் கூடிய அந்த யக்கீன் என்ன செய்யறது, ஏற்படுத்துறது. ஒண்ணு, அந்த நோய் உள்ளத்துல இருக்குது என்பது ஒண்ணு. அல்லா தாலா சொல்றா இப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த நோயை நாம அதிகப்படுத்தி கொடுத்துருவோம் சொல்றோம். யாருக்கு? தன்னையே ஈமான்தாரி என்பதாக முழு நிம்மதி அடைஞ்சவங்க. நான் ஈமான் கொண்டேங்க, எங்களை ஈமான் இருக்குது. மா அமினஹு இல்லா முனாஃபிகுன் வமா காஃபஹு இல்லா முஃமின். முனாஃபிக்கு தான் எப்பவுமே நான் ஈமான் கொண்டே நிம்மதியா இருப்பான். ஒரு முஃமின் தன்னுடைய ஈமான்ல திருப்தி இருக்கவே மாட்டான், நிம்மதி அடைஞ்சவட இருக்கவே மாட்டான். ஒரு உண்மையான முஃமின் தன்னுடைய ஈமான்ல மவுத் வரைக்கும் நிம்மதி பெற்றவராக, நிம்மதி அடைஞ்சவராக இருக்கவே மாட்டான். இல்லியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, யார் தன்னையே முனாஃபிக் என்பதாக ஏற்றுக்கொள்வானோ அவன் தான் அல்லாஹ்வுக்கு உண்மையான முஃமின் சொன்னான். நான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டேன், நயவஞ்சகரங்க இருக்குது. அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்கள்ட்ட தான் ஈமானுடைய பிரகாசம் ஏற்படும் சொல்றான். அவன் தான் இது உண்மையான ஈமான்தாரின்னு சொன்னான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், அவருடைய உள்ளத்துல நோய் இருக்குது, அந்த நோயை நாம அதிகப்படுத்துறோம்னு சொல்றோம். நாமளே அதிகப்படுத்திக்கணும். என்ன நோய்? இந்த ஈமானுடைய திருப்தி ஏற்படுவதற்கு இது ஆகப்பெரிய நோய், ஆகப்பெரிய நோய். கரெக்டான செஞ்சாங்க, அஞ்சு நேரம் தொழுதுறோங்க. வருஷம் வருஷம் நாங்க என்ன செஞ்சிடறோம், ஹஜ் செஞ்சிடறோம், உம்ரா செஞ்சிடறோம். வருஷம் வருஷம் நான் சில்லா கரெக்டா போயிடுறேன். உழைப்புல நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன், இருக்கிறேன். அமல்கள்ல ஈமான்ல நிம்மதி ஏற்படுவது முனாஃபிகள்கிட்ட ஏற்படும். ஒரு உண்மையான ஈமான்தாரிக்கு அமல்லையோ ஈமான்லையோ திருப்தி ஏற்படாது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு பின்பாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவங்களுக்கு துவா சொல்லி கொடுத்தாங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஃபிரீன். தொழுது முடிச்சொன்ன நபி அவங்க துவா சொல்லி கொடுத்தாங்க, யாரெல்லாம் நான் அநியாயம் செஞ்சுட்டேன்னு சொல்லுங்க. செஞ்சது ஆகப்பெரிய இபாதத், இபாதத்திலேயே மிக முதன்மையானது தொழுகை. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு பெரிய அநியாயம் செஞ்சுட்டேன், ஏன் இந்த தொழுகை எப்படி தொழுகணும் அந்த மாதிரி தொழுது. அப்ப இந்த நோய் இருக்குதே, இந்த ஈமானுடைய இந்த வாக்குறுதிகள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை கொண்டு வர கூடாது, கொண்டு வர கூடாது. எப்ப நம்முடைய பலகீனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமோ, பலகீனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமோ, அப்பதான் அடுத்த நம்முடைய ஈமானுடைய முழுமை தன்மைக்காக வேண்டி உழைப்பு செய்யும். ஈமான்ல நிம்மதி அடைஞ்சிருச்சு, அமல்ல நிம்மதி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து அதுல முழுமைத்தன்மை ஏற்படாது. அந்த அமல்ல என்ன ஆகாது, முழுமைத்தன்மைங்கிறது ஏற்படாது, ஏற்பட முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது, முதன்மையான மக்கள் யாருன்னு சொன்னா அந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் மேல முழு நம்பிக்கை வைப்பான். ரெண்டாவது, அந்த எண்ணமே ஏற்படாது, ஏன்? அவங்களுடைய உள்ளம் முத்திரையிடப்பட்டிருக்கு.
மூன்றாவது, தன்னை ஈமான்தர் என்பதாக நினைச்சு கொண்டு நோயில் அவங்க இருப்பாங்க. ஆனா அல்லா தாலாவுடைய அல்லா தாலா சொல்ற இது ஈமான்தரி கிடையாது. வைதா கீதலகும் லா துஃபிது ஃபில் அர்த் காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன். அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி பாவம்லாம் செய்யாதீங்க, இப்படி குழப்பம்லாம் ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னா நாங்க தான் கரெக்டா இருக்கோம் சொல்லுவோம். நான் கரெக்டா இருக்கோம். இதெல்லாம் நோய், இதை அடுத்து அவங்களை சரி செய்ய விடாது, தன்னுடைய பலகீனத்தை சரி செய்ய விடாது. இபாதத் தாவத் ரெண்டுமே இருக்குமோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நியமத் என்னன்னு சொன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறையுள்ள அமலை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க, அல்லாவே பூர்த்தி ஆக்கி கொடுப்பான். யார்கிட்ட இபாதத் தாவத் ரெண்டுமே இருக்குமோ அவங்க அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு நியமத் என்ன அப்படின்னு சொன்னா, யுஸ்லிஹ் லகும் அமாலக்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்காக உங்களுடைய அமலை பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பான். இந்த நோய் உள்ளவங்க என்ன நினைச்சுக்கோ, நான் கரெக்டா இருக்கேன்னு நினைச்சுக்குவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்களுடைய நோயை நாம் அதிகப்படுத்திடுவோம் சொல்றாங்க. பாவம் செய்யாது அப்படின்னு சொன்னா, நான் கரெக்டா செய்றேன், நான் கரெக்டா செய்றேன். இவருக்கு வந்து இந்த குரானுடைய இந்த நூர் கிடைக்காது, நேரடியாக இவருக்கு குரானுடைய அந்த வெளிச்சம் என்னது ஒளி கிடைக்காது. அவங்களுடைய பிரகாசம் வந்துச்சு அப்படின்னு நடந்து போவார், அந்த ஒளி கிடைக்கல அப்படின்னு அப்படி நேரான பாதை எதுவும் தெரியாது, ஹக் எதுவும் தெரியாது, சுன்னத் எதுவும் தெரியாது. உலகத்தில் மட்டும் இல்ல, மறுமையிலும் இவங்களுடைய நிலையில்தான். யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் லில்லதீன ஆமனூ உன்ஸுரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும். கியாமத்துடைய நாள்ல முனாஃபிக்கான ஆண்கள் பெண்கள் மூமின்களை பார்த்து சொல்வாங்க, நீங்க எங்க பின்னாடி கொஞ்சம் வாங்கலே, உங்க பிரகாசத்துல ஒளியில நாங்களும் அப்படி கடந்து போயிடுறோம். கீலர் ஜுஹூராக்கும் பல்தமிசு நூரா ஃபதுரிப பைனஹும் பிசூரில் லஹு பாப் சொல்லப்பட்டும், நீங்க உங்க வேலை பாருங்க. ரெண்டு பேத்துக்கு மத்தியில் ஒரு திரை ஏற்படுத்தப்படும், ஒரு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டுரும், அவங்கள நடக்க முடியாது, அந்த ஒளியில போக முடியாது. இதனால பிறகு இல்லையே, அப்ப இந்த ஒளி இருக்குதே நம்மள்ட்ட ஏற்படுத்தக்கூடிய முதல் தன்மை ஈமான், முதல் விஷயம் ஈமான். உலகத்துல இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் இதை நம்ப, உலகத்துல இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இந்த உழைப்பின் மூலமாக நாடப்படுறது யக்கீன்கி தம்தீலி, நம்பிக்கை மாறணும், நம்பிக்கை மாறணும். என்ன நம்பிக்கை? மூன்று நம்பிக்கை மாறணும்னு சொன்னான். மூன்று நம்பிக்கை மாறணும். ஒன்னு மஹ்லூக்ல இருந்து ஹாலிக்கின் பக்கம் நம்பிக்கை வரும், அஸ்பாபில் இருந்து ஆமால் பக்கம் நம்பிக்கை வரும், துன்யாவில் இருந்து ஆகரத்தின் பக்கம் நம்பிக்கை வரும். ஆமீர் ரதி அல்லா தாலா ருஸ்தும் மன்னர்கிட்ட தாவத் கொடுக்கும்போது இதே மூணு விஷயத்தான் சொன்னான். அந்த ருஸ்தும் மன்னர் கேட்டார், எதற்காண்டி வந்திருக்கிறீங்க? ரபி இப்னு ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னா, நஹ்னு கௌமுன் இப்தாஸன அல்லாஹ், அல்லாஹ் எங்களை அமைச்சிருக்கான்னு சொன்னான். அல்லாஹ் எங்களை அமைச்சிருக்கான், மதீனாவிலிருந்து நபி அவங்க அமைச்சாங்க, ஒரு தூதுக்குழுவா வந்திருக்கிறோம் இல்ல சொன்னாங்க, அல்லாஹ் எங்களை அமைச்சிருக்கிறான். ஏன் தாவத்துடைய பொறுப்பை நிறைவேற்றினான், அமானத்து. தாவத் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தாவத் கொடுப்பது இருக்குது, இது அமானத், இந்த பொறுப்பை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தது, இந்த பொறுப்பு அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தது, அதற்காகவே வந்திருக்கிறோம் சொன்னான், அதற்காக வந்துடும். இப்போ முதன்மையாக நாம் விளங்கணும், தாவத் இருக்குதே இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரின் மீதும் அல்லாஹ் ஏற்படுத்தின கடமை, அல்லாஹ் ஏற்படுத்தின கடமை. ஆமீர் ரதி அல்லா தாலா சொன்னாங்க, அல்லாஹ் எங்களை அமைச்சிருக்கிறான் எதற்காக வேண்டி, அந்நுக்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத், அடியார்கள் அடியார்களை வணங்குவதை விட்டு வெளியாக்கி அடியார்களுடைய ரப்பை வணங்குவதன் பக்கம் கொண்டு வர்றதுக்காக வந்திருக்கோம் சொன்னாங்க.
அதான் அடியார்கள் எல்லாமே படைப்பணங்களை விட்டுட்டு அல்லான்னு பக்கம் வரும், அல்லாஹ் வணங்கக்கூடியவங்களாக ஆகும். மின் ஜீக்கு துன்யா இலா சஅத்தில் ஆஃபிரா, நெருக்கடியான உலகத்திடமிருந்து விசாலமான வறுமையின் பக்கம் வெளியாக்குறதுக்காக வந்துடும். இஸ்லாம், மற்ற மதங்கள் மாற்றார்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இந்த நம்பிக்கையை விட்டு வெளியாக்கி நீதமான இஸ்லாத்துடன் நம்பிக்கையின் பக்கம் வெளியாக வந்திருக்கும்னு சொன்னார். கொண்டு வர கண்ணு வந்துடும். மற்ற மதத்தினுடைய சம்பிரதாயங்கள் சடங்குகள் என்ன? பொருள் மேல நம்பிக்கை வைக்கிறது, மாற்றாருடைய நம்பிக்கை, அஸ்பார் மேல நம்பிக்கை வைக்கிறது, மற்ற மதத்தினுடைய சடங்குகள் அதில் இஸ்லாம் நீதமான இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வரணும். நீதமான இஸ்லாம் என்ன சொல்லுது? குரான் சொல்றதா சொல்லு, குரான் என்ன சொல்லுது? அமலை கொண்டு தேடிப்போம். இதான் குரான் சொல்றோம், இதான் ஹதீஸ் சொல்லு, இதான் ஷரியத் சொல்லு, இதான் இஸ்லாம், இதான் நீதமானது, இதான் நேர்மையானது. இந்த நம்பிக்கையின் பக்கம் முழு மனித சமுதாயத்தை கொண்டு வரத்தான் நாங்க வந்திருக்கோம் சொல்றோம். எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு யோசிப்பாரு. இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீது எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. நம்மள்கிட்ட மட்டும் இந்த நம்பிக்கை ஏற்படுத்துறது இல்ல, அந்நுஹ்ரிஜல் இபாத், எல்லா அடியார்களையும் இந்த தன்மை கொண்டு வரணும். நாங்க எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இந்த நிலை கொண்டு வரணும். ஈஸ்வரத்தில் அவங்க சொன்ன மாதிரி மூணு விஷயங்கள் எட்டியின் கி தகுதியிலி, மூணு நம்பிக்கை மாறணும். முதலாவது என்ன? மஹ்லூக்ல இருந்து ஹாலிக்கின் பக்கம் நம்பிக்கை வரணும். மற்றவங்களுடைய மாற்றாருடைய சடங்குகளான அஸ்பாவுடைய நம்பிக்கையிலிருந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதமான அமல்களுடைய நம்பிக்கையின் பக்கம் வரணும். துன்யாவிலிருந்து ஆசிரத்தின் பக்கம் வரணும். இந்த எத்தீன் கொண்டு வரத்த தாவத் இருக்காத குரு சஹாபாக்கள் போனது எல்லாம் இருக்க இதுக்கு இபுத்தாசன் அல்லா அல்லா எங்களை அமைச்சிருக்கிறோம், நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம். அடியார்களை வணங்காதீங்க, சிலைகளை வணங்காதீங்க, இதை கொண்டு எதுவும் ஆகாது, எது யார்கிட்டையும் கேட்காதீங்க. இதா சரல் தஃபஸ்தல் இல்லா, கேட்கறது அல்லாட்ட கேளுங்க. வைதஸ்தான் தஃபஸ்தாயின் பில்லா, உதவி தேடுது அல்லாஹ் கொண்டு உதவி தேடுங்க. உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் சுபஹானத்துல அமல் கொடுத்துருக்கான். வஸ்தயீனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு உதவி தேடுங்க. இந்த உம்மத்துக்கு வெற்றி வேற எந்த அஸ்பாப் கொண்டு கிடையாது, கிடையவே கிடையாது. அமலு கொண்டுதான் வெற்றி கிடையாது, அமலுக்கு வெற்றி கிடைக்கும். அளிக்கப்பட்டது அவனுடைய ஃபிரௌனியத்தின் காரணமாக இல்ல, அவனுடைய அட்டூழியத்தின் காரணமாக ஃபிரௌன் அளிக்கப்படல. ஃபிரௌன் அளிக்கப்பட்டது ஃபிரௌனுடைய கொடூரத்தன்மை, ஃபிரௌனுடைய பாவம், ஃபிரௌனுடைய அந்த ஃபிரௌனியத், அதனால அளிக்கப்படல. அதுக்கு அதே காலத்தில் இருந்த முஸ்லிம்களான பனு இஸ்ராயலினுடைய அமல் பொறுமையின் காரணமாக அளிக்கப்பட்டான். பனு இஸ்ராயலினுடைய பொறுமையின் காரணமாக ஃபிரௌன் அளிக்கப்பட்டான். கலிமத்து ரப்பிக்கா அலா பனி இஸ்ராயில பிமா சபரு, கலிமத்து ரப்பிக்கா அலா பனி இஸ்ராயில் பிமா சபரு. பனு இஸ்ராயல் மீது அவர்களுடைய நம்முடைய அந்த வாக்கை அவர்களுக்கு முழுமையாக்கி கொடுத்தோம் அவர்களுடைய பொறுமையின் காரணமாக. மேலும் கூட்டத்தார்கள் அவங்க என்னென்ன கட்டடங்கள் கட்டி வச்சிருந்தாங்களோ எல்லாத்தையும் தவிடுபடியாக ஆக்கணும், எதுவும் இல்லாம ஆக்கணும். எதன் காரணமாக? பனு இஸ்ரவேலுடைய பொறுமையின் காரணமாக. உலமாக்கள் தஃப்ஸீர் எழுதுறாங்க, ஃபிரௌன் அவனுடைய கொடூர தன்மையினால அழிக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னா மூசா அலி இஸ்லாம் பிறந்தப்ப லட்சக்கணக்கான குழந்தைகளை கொலை செஞ்சானே அப்ப அழிக்கப்பட்டிருக்கலாம், அளிக்கப்படல. மூசா அலி இஸ்லாமுக்கு எதிராக சூனியக்கார எல்லாத்தையும் வர வச்சு சூனியத்துல தோற்று போன பின்பாக அந்த சூனியக்காரர்கள் எல்லாமே சஜ்தால விழுந்து சொன்னாங்க, நாங்க அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த சமயத்துல ஃபிரௌன் இந்த சூனியக்காரர்களுடைய கைகள் எல்லாத்தையும் வெட்டணும். ஃபிரௌன் அளிக்கப்பட்டிருக்கதாக இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப அளிக்கப்பட்டிருக்கலாம். உலமாக்கள் எழுதுறாங்க, ஃபிரௌன் அவனுடைய கொடூரத்தின் காரணமாக அழிக்கப்படல, அந்த காலத்தில் இருந்த முஸ்லிம்களான பனு இஸ்ராயில் அவர்களுடைய பொறுமையின் காரணமாக அழிக்கப்பட்ட. என்ன பொறுமை இருந்தாங்க? மூசா அலி இஸ்லாம் பிறந்தது அதுக்கு முன்பு இருந்தே
முன்னாடி இருந்தே அடிமைத்தனத்துலதான் இருந்தான், அடிமைத்தனத்தில் இருந்தான். ஃபிரௌனுடைய கொடூரம், ஃபிரௌனுடைய அவனுடைய என்னென்ன இன்னல்கள் எல்லாத்துக்கும் அடிமைப்பட்டு கிடந்தான். லட்சக்கணக்கான குழந்தைகள் கொலை செய்யப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்வதற்காக பொறுமையா இருந்தான். பொறுமை அப்படின்னு சொன்னா, சபுர் அப்படின்னு சொன்னாவே, கஷ்டமான நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்வைத்து செயல்படுவதற்கு பெயர் சபுர். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது இல்ல, அது சபுர் இல்ல. ஒரு சிரமம் கஷ்டம் ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த கஷ்டத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, அதை செய்வதற்கு பெயர் சபுர். அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்வச்சு செய்யறதுக்கு சபுர். மனிஷன் அந்த மாதிரி இருந்தான், அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்வுடைய உதவி வரும். இப்ப நம்முடைய கடமை என்ன, இப்ப நம்முடைய பொறுப்பு என்ன, அதை செஞ்சு கொண்டே இருந்தான், செஞ்சு கொண்டே இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அந்த சூன்யக்காரர் நிலை எல்லாம் ஏற்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்ததனுடைய முதன்மையான நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, பனு இஸ்ரவேல ஃபிரௌன் இருந்து விடுவிப்பதற்காக தான் வந்தாங்க. பனு இஸ்ரவேல் முஸ்லிம்கள், முஸ்லிம்களை தன்னோடு அழைச்சு கூட்டிட்டு போறதுக்காக தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இப்ப ஃபிரௌன் வந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, ஃபகூலா இன்ன ரசூலா ரப்பி ஃபர்சில் மஅனா பனி இஸ்ரவேல வலா துஅஸ்பூ. நாங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்ட்ட இருந்து தூதராக வந்திருக்கிறோம், பனி இஸ்ரவேல என்னோட அனுப்பிச்சுட்டு அவரை துன்புறுத்தார். இன்ன ரசூலா ரப்பி ஃபர்சில் மஅனா பனி இஸ்ரவேல வலா துஅஸ்பூ. கட்டுப்பட்டு இந்த பனு இஸ்ரவேலை உங்களிடமிருந்து விடுவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் சொன்னான். இஸ்ரவேல் நான் எதற்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது உண்மையான விஷயத்தை சொல்வது என் மீது கடமை. ஹக் மூசா சொன்னா, எதுக்காக வந்திருக்கேன், பனு இஸ்ரவேல் அனுப்பிச்சிருங்க, அவங்க முஸ்லிம்கள் அனுப்பிச்சிருங்க. பல வருடத்தினுடைய அந்த அமல் சபுர், அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போறாங்க, இந்த பொறுமையின் காரணமாக ஃபிரௌன் அழிக்கப்பட்டார். அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவது அவருடைய அநியாயத்தனத்தின் காரணமாக அழிக்கப்பட மாட்டான், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பொறுமையின் காரணமாக அழிக்கப்படுவான். அமல்ல இஸ்திகாமத்தை இருப்பதன் காரணமாக அழிக்கப்படுவான். இந்த யக்கீன் எப்போ வரும், இந்த யக்கீன் எப்போ வரும், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மேல ஈமான் இருந்தாதான் வரும். அல்லாஹ்வுடைய அந்த மறைமுகமான வாக்குறுதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஹதீஸ் குதுசில வருது, அல்லாஹ் சொல்றார், நான் தான் அல்லாஹ், அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அனா, என்ன தவிர வேற எந்த இறைவனும் கிடையாது. மாலிகுல் முலூக் வ மலிகுல் முலூக் குலூபுல் முலூக் ஃபீ யதி, அரசர்களுக்கெல்லாம் அரசன் நான் தான், அரசாங்கத்துக்கு எல்லாம் அரசன் நான் தான், எல்லா அரசருடைய உள்ளம் என்னுடைய கையில் இருக்கு. வைன்ன லைபாத இதா அதாவுனி, முஸ்லிம் எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தான்னு சொன்னா, ஹவ்வல்து குலூப முலூக்கிஹிம் அலைஹிம் பிர்ரஃபதி வர்ரஹ்மா, அவன் மீது ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளருடைய உள்ளத்துல மிருதுத்தன்மையை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்றேன். சொத்து செல்வம் இருந்தா, படிப்பு இருந்தா, ஆட்சி இருந்தா, அந்தஸ்து இருந்தா, கௌரவம் இருந்தா, எங்கே வாக்குறுதி கிடையாது. முஸ்லிம் எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அவன் மீது ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் யாரா இருந்தாலும் சரி, அவனுடைய உள்ளத்தை மிருதுவாக்கி நான் கொடுக்கிறேன்னு சொல்றேன். என்னுடைய அடியான் எனக்கு மாறு செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய உள்ளத்தை கடினத்தன்மையாக மாத்தி கொடுத்துருவேன், அவன் முழு மனிதர்களை இல்ல என்னுடைய அடியார்களை துன்புறுத்துவான்னு சொல்றான்.
அல்லாவே சொல்றான். அடியான் எனக்கு மாறு செஞ்சான்னு சொன்னா எப்படிப்பட்ட நபர்களை ஏற்படுத்திடுவேன், அவனுடைய உள்ளத்தை கடினத்தன்மையாக ஏற்படுத்திடுவேன், அவன் முஸ்லிம்களை துன்புறுத்தும், முஸ்லிம்களை துன்புறுத்தும். சொல்ல வந்தது அமல்களை கொண்டு என்ன செய்யணும், வெற்றி தேடணும், அமல்களை கொண்டு வாக்குறுதி. இப்ப முதன்மை விஷயம் இதுதான், மஹ்லூக்ல இருந்து ஹாலித்தின் பக்கம் நம்பிக்கை வரும், அல்லாஹ் கொண்டு நம்பணும். யூசுரத்துலவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் மேல அல்லாஹ்வுடைய தௌஹீதுல எவ்வளவு உறுதியா வரணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் வேணும், என்ன ஆதாரம், எது சாட்சி, அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிறதுக்கு எது என்னங்க சாட்சி நமக்கு? இதே கேள்வி காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, அல்லாஹ் ஒருவன்கிறதுக்கு என்ன சாட்சி, நமக்கு என்ன சாட்சி வேணும், முழு உலகத்தை பார்த்து விளங்குறதா? முழு உலகத்தை வந்து ரெண்டு பேர்னால என்ன செய்ய முடியாது, சரியான விதத்தில் ஆட்சி செய்ய முடியாது, ஒருவன் தான் செய்யணும். இது எல்லாமே வந்து உலகத்தினுடைய படைப்புகள், உலகத்துடன் நடமாட்டம், இது எல்லாமே வந்து அல்லாஹ் ஒருவன் என்பதற்குண்டான வெளிப்பாடு தான், அல்லாஹ் ஒருவன் என்பதற்குண்டான வெளிப்பாடு. இதெல்லாம் மதுஹர். ஆதாரம் என்ன, ஆதாரம் காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், ஐயுஷைன் அக்பரு ஷஹாதா, அல்லாஹ் ஒருவங்களுக்கு என்ன சாட்சி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் நான் ஒருவன் சொல்றான்ல அதுதான் சாட்சின்னு சொல்லுது, அல்லாஹ் சொல்றதா சாட்சி. குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்க சொல்லுங்க அவன் ஒருவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றதா சாட்சி. அல்லாஹை விட்டுட்டு அல்லாஹ் ஒருவன்கிறதுக்கு வேற ஏதாவது சாட்சி தேடணுமா? தேவையே இல்லை. குல் ஐயுஷைன் அக்பரு ஷஹாதா, குல் அல்லாஹு ஷஹீதும் பைனி வ பைனக்கும், அல்லாஹ்தான் சாட்சி, அல்லாஹ்தான். எப்படி அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு அல்லாஹ்தான் சாட்சியோ, முழு உலகத்தினுடைய நடமாட்டம் என்னென்னலாம் ஏற்படணுமோ எல்லாத்துக்குமே அல்லாஹ் சொல்வதுதான் உண்மை சாட்சி. இந்த யக்கீன் வரணும், இந்த யக்கீன் ஏற்படணும். அஸ்பாபில் இருந்து அமல்கள் பக்கம் யக்கீன், அஸ்பாப் இருக்கிறது, இது மாற்றார்களுடைய சடங்கு சம்பிரதாயம், அதான் அஸ்பாபுகள் சபபுகள். இஸ்லாத்துடைய நீதம் என்ன, அமல் தான், அமல். அல்லாஹ் கடமையாக்கினது அமல். இன்னைக்கு நம்மள என்ன நினைக்கிறோம், உலகத்துல ஒரு அந்தஸ்து வேணும், உலகத்துல ஒரு மதிப்பு இருக்கணும். கியாமத்துடைய நாளில் தெரியும் எது மதிப்புக்குண்டான விஷயம் என்பதாக. ஒரு மலக்கு ஏளனம் செய்வார், இன்னக்கும் ஜாழ்த்தும் நசபன் வ ஜாழ்த்து நசபன் ஜாழ்த்து அக்ரமக்கும் அத்காக்கும் வலாக்கின் அபைத்தும் பைன்னக்கும் குல்தும் இன்ன ஃபுலான் இப்னு ஃபுலான் ஹைரும் இன் ஃபுலான் இப்னு ஃபுலான். ஒரு மலக்கு ஏளனம் செய்வார், கண்ணியம், கண்ணியத்துக்கு வெற்றிக்கு உலகத்தில் நீங்கள் ஒரு அளவுகள் ஏற்படுத்தியிருந்தீங்க, நாங்கள் ஒரு அளவுகள் ஏற்படுத்தியிருந்தோம், நாங்க எதை அளவுகோலா ஏற்படுத்தணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க மறுத்துட்டீங்க. நீங்க உலகத்துல சொல்லிட்டு இருந்தீங்க இவர் பணத்தின் காரணமாக கண்ணியவான், இவர் நிலத்தின் காரணமாக கண்ணியவான், இதெல்லாம் போய் அந்த மலக்கு சொல்வார், நாங்க ஒரு அளவுகள் ஏற்படுத்தி இருந்தோம், அல் யௌம் அர்ஃபா நசபி வாதாவு நசபக்கும், இன்றைய நாள்ல நீங்க எதெல்லாம் அளவுகோலாக ஏற்படுத்தி இருந்தீங்களோ அவங்க எல்லாத்தையும் கேவலப்படுத்துவோம், நாங்க எதை அளவுகோலாக ஏற்படுத்தணுமோ அப்படிப்பட்ட மக்களை கண்ணியப்படுத்துவோம். ஜாழ்த்து அக்கிரமக்கும் அத்காக்கும், நாங்க கண்ணியவானுக்காக வேண்டி ஏற்படுத்தின அளவுகோல் என்ற தக்குவா மட்டும் தான் சொல்லுவோம், தக்குவா மட்டும் தான். ஏளனம் செய்யப்படும், ஐநல் ஐம்மா, எங்க உலமாக்கல், உலமாக்கல் எங்க, எல்லா உலமாக்கல் எந்திரிப்பான், அதாவது எங்க பள்ளியில இமாமத் செஞ்ச இமாம்கள் எங்க, ஐநல் ஐம்மா, பள்ளியில இமாமத் செஞ்ச இமாம்கள் எங்க, எல்லா இமாம்கள் எந்திரிப்பான், ஐநல் ஃபுக்கஹா, உலமாக்கல் ஃபுக்கஹாக்கள் இவங்கெல்லாம் எங்க, எல்லாம் எந்திரிப்பான், ஐநல் முஅத்தினூன், பள்ளியில பாங்க சொல்லிட்டு இருந்த முஅத்தின்கள்லாம் எங்க, இவங்க எல்லாம் எந்திரிப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு முத்தாலான மேடை தயார் செய்யப்பட்டிருக்குது, அங்க உட்காருங்க, ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க, மற்றவங்க கேள்வி கேட்கறேன்னு சொல்றான் அல்லாஹ். எது கண்ணியம், எதை கொண்டு கண்ணியத்தை தேட முடியும்? இன்னைக்கு பொருளை கொண்டு, உலகத்துடைய பொருட்களை கொண்டு, உலகத்துடைய அஸ்பாபுகளை கொண்டு,
இதுதான் கண்ணியத்துக்குண்டான அளவுகள் என்று நினைச்சிருக்க எவ்வளவு பெரிய ஒரு கேஸ். அல்லா குர்ஆன்ல எச்சரிக்கிறார், லா யகுர்ரன்னக தக்கல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத், ஊர்ல நடமாடி கொண்டிருக்கக்கூடிய காஃபிர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை உங்களை ஏமாத்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏமாந்துறாங்க, ஊர்ல நடமாடிட்டு இருக்கிற அந்த காஃபிர்கள் இருக்கிறாங்களே, இவங்களுடைய அந்த நடமாட்டம், இவங்களுடைய அந்த ஆடம்பரம், இவர்களுடைய அந்த எல்லா அந்த விஷயங்கள் வாழ்க்கை முறை இருக்குதே, உங்களை ஏமாத்தி விட வேண்டாம். நீங்க நம்ம எல்லாருக்கும் உலகத்துக்கு ஒரு அந்தஸ்து வேணுங்க, பெரிய இது வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஊஹிய இலை அன் அஜ்மா அல் மால வ அகுன மின தாஜிரி, பணத்தை சேர்த்து ஒரு வியாபாரியா ஆக்கணும் என்பது எனக்கு வழி வரவே இல்லைன்னு சொன்ன, எனக்கு வழி அறிவிக்கப்படாது. பணத்தை சேர்த்து ஒரு நல்ல ஒரு வியாபாரியா வரணும், ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் நீ மக்கள் நினைக்கிறான், இந்த வழி நபிக்கு வரவே இல்லை. வலாக்கின் ரூஹிய இலை அன் அஜ் அன் அகு அன் ஆபுத ரப்பக் வகும் மின சாஜிதீன் வாபுத ரப்பக் ஹத்தா யாத்திகல் யகீன், மாறா எனக்கு வழி அறிவிக்கப்பட்டதெல்லாம் என்ன, அல்லாஹ் இபாதத் செய்யணும், அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ் துதிக்கணும், மவுத் வரைக்கும் இந்த நிலை இருந்துட்டு போகணும். துன்யாவில் எவ்வளவு மூழ்குவோ அந்த அளவுக்கு ஆபத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ரெண்டு நபர்கள் இருக்காங்க, இவங்க போதையில் இருக்காங்க என்பதாக நபி சொன்னாங்க, போதையில் இருக்கிறாங்க. ஒன்னு யார், மார்க்கத்துடைய இல் இல்லாமல் இருப்பவர், மார்க்கத்துடைய இல் இல்லாமல் இருப்பது போதை என்பதாக நபி சொன்னாங்க. ரெண்டாவது உலக ஆசை இருப்பவர், ஒரு போதையில் இருக்கிறார், போதையில் இருக்கிற ஒரு அவர் எவ்வளவு தள்ளாடுறாருங்கிறது வெளியில் இருக்கணும் தான் தெரியும். அவர் நினைச்சுக்கோ நான் ஸ்டெடியா இருக்கிறேன் நினைப்பார், நான் கரெக்டா இருக்கிறேன். உலக மோகம் இல்முடைய மார்க்கத்துடைய இல் இல்லாமல் இருக்கக்கூடியவர் தனது நினைச்சுக்குவார், நான் சரீர்படி கரெக்டா இருக்கிறேங்க, என்னோட வியாபாரம் எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவர் எவ்வளவு தள்ளாட்டத்தில் இருக்கிறாங்கிறது வெளியில் பார்த்தாலும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலும் அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, இப்படிப்பட்ட இந்த ரெண்டு நபர்கள் இவங்கனால நன்மை ஏவவும் முடியாது, தீமை தடுக்கவும் முடியாது, அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யவும் முடியாது. ஃபைதா பஹர ஃபீக்கும் ஹுப்புத் துன்யா ஃபலா துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ் வலா தஅமுரூன பில் மஅரூஃப் வலா தன்ஹவுன அனில் முன்கர், உலகத்துடைய மோகம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களால் நன்மை ஏவ முடியாது, தீமை தடுக்க முடியாது, தியாகம் செய்ய முடியாது. தீனுடைய உழைப்பு செய்வதற்கு அடிப்படையான விஷயம் துன்யாவுடைய முஹப்பத் யகீன் இல்லாமல் இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் எனக்கு காட்டப்பட்டது, கியாமத்துடைய நிகழ்வு எல்லாம் காட்டப்பட்டது, கேள்வி கணக்கு எல்லாம் கேட்டு ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்த்து சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் உங்களை தான் அங்க பார்க்கல, நீங்க வர்றது தாமதமாயிருச்சு, உங்களுக்கு ஏதோ ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏற்பட்டுச்சோன்னு பயந்து போய் வந்து பார்த்தேன், அப்பதான் நீங்க கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சு வேர்த்து நீங்க வந்தீங்க, வேர்த்து போய் வந்தீங்க. சஹாபாக்களே கடைசியாக நீங்க தான் வந்தீங்க, என்னுடைய தோழர்கள் கடைசியாக நீங்க தான் வந்தீங்கன்னு சொன்னாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பணக்கார சஹாபி தான், ஆனா இவ்வளவு பெரிய ஒரு தாமதத்துக்கு என்ன காரணம், பொருள் முகப்பத்து இருந்துச்சு அவர்கிட்ட கிடையாது, இந்த பொருள் மேல எக்கையும் வந்துருச்சா, கண்டிப்பா இல்லை. அஷரத்தில் உபசரால் கட்டுப்பட்டவர், சொர்க்கத்துடைய நன்மாராயம் சுபச்செய்தி சொல்லப்பட்ட பத்து நபர்கள் ஒருத்தர் ஹசரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. ஆனா நபி அவங்க சொன்னாங்க, வேர்த்து விழுந்து போய் வந்தேன், என்ன காரணம், காசு பணம் இருந்தது, அதுக்கு கேள்வி கணக்கு கொடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு, அது மேல முகப்பத் இல்லை, அது மேல எக்கையும் இல்லை, அதனால அமல்கள் எதுவும் பின்னடைவு இல்லை, அது எதுவுமே சஹாபிக்கு ஏற்படல. அப்படியே இவ்வளவு பெரிய தாமதம், காசு பணம் இருந்ததுனால தாமதம். அது சொல்லுவாங்க, எவ்வளவு காசு பணம் இருக்குமோ அவ்வளவு சொர்க்கத்தில் நுழைவது தாமதமாகும், எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தாமதமாகும். ஏன், ஒவ்வொரு பைசாவுக்கும் ரெண்டு கேள்வி கணக்கு, எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு பண்ண, இது சொல்லாம வர முடியாது.
இருக்கிறவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்குதே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. உலகத்துடைய நடமாட்டம், உலகத்துடைய நடைமுறை, உலகத்தார்கள் இவர்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்முடைய ஆகரத்தை வீணாக்கிடக்கூடாது, மற்றவங்களுடைய ஆகரத்துக்காக நம்முடைய தீன் என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாக்கிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அதான் எச்சரிக்கை. உலகத்திற்குடைய அந்த மக்களை பார்த்து என்ன செஞ்சிடாதீங்க, ஏமாந்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குறிப்பாக அல்லாஹ் கட்டளையிடுறா, ஒருவேளை உலகத்துடைய ஆடம்பர பொருட்களை பார்த்து உங்களுக்கு முஹப்பத் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உலகத்துக்கு வெளியில போறோம், ஆடம்பரமான விஷயங்கள் தெரியுது, பில்டிங் தெரியுது, அனாச்சாரங்கள், இதனுடைய முஹப்பத் வந்துருச்சுன்னு சொன்னா இதுக்கு என்ன செய்யணும், தீர்வு என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வீட்டார்களுக்கு தொழிலின் பக்கம் தாவத் கொடுங்கன்னு சொல்றான். தாவத் கொடுங்க உங்களுடைய மனைவி மக்கள் என்ன செய்யும், தொழிலின் பக்கம் தாவத் கொடுங்க, இந்த நோய் வெளியாகும், இந்த நோய் வெளியாகும். முதன்மையாக தாவத்து விளங்கணும், தாவத் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இது. முழு மனித சமுதாயத்தை இந்த மூன்று விதமான நம்பிக்கையிலிருந்து வெளியாக்கி உண்மையான நம்பிக்கையின் பக்கம் கொண்டு வரணும், எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு. இது எப்ப முடியும், நம்முடைய வாழ்க்கையை எப்ப பரிசுத்தமாக்குவோமோ, குர்ஆனுடைய வாழ்க்கைப்படி ஆக்குவோமோ, ஹலால் ஹராமுடைய பேணுதலோடு நம்முடைய வாழ்க்கை எப்ப அமையுமோ, இப்ப இந்த குர்ஆனுடைய அந்த நூறு இருக்குது, ஈமானின் பக்கம், அமலின் பக்கம், தாவத்தின் பக்கம் நம்மளை தூண்டும், தியாகம் செய்யும் பக்கம் தூண்டும் நம்மளே. இன்னைக்கு முஜாஹதா செய்யறதுலயே நம்ம என்ன செய்யறோம், கஷ்டப்படுறோம். முஜாஹதாங்கிறது ஒரு கஷ்டம் நினைச்சு சஹாபாக்கள் முஜாஹதாவில இன்பத்தடைஞ்சாங்க, இன்பத்தடைஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம தியாகம் அப்படிங்கறத ஒரு கஷ்டம் நினைச்சுக்கணும். சஹாபாக்கள் தியாகத்துல தான் இன்பத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில முழு தீன், முழு சுன்னத் ஷரியத்தோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தீன பரிபூர்ணமாக்கிட்டானோ, அதே போன்று ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான தீன் வர்றதை அல்லாஹ் பிரியப்படுறா, அல்லாஹ் கட்டளை இருந்தான், பரிபூர்ணமான தீன் வரும். ஏதோ கொஞ்சம் விஷயத்துல தீன் இருந்துட்டு சில விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், இல்ல அது சரிய பெரிய பல்ல கட்டளையும் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையும் இல்லை. எப்படி தீன் பரிபூர்ணமானதோ அதே மாதிரி ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான தீனோட வரும். அல்லாஹ்க்கு முன்னாடி கியாமத்து நாள்ல நிற்கும் போது எப்படி அல்லாஹ் பரிபூர்ணமான தீனை ஏற்படுத்தினானோ அதே பரிபூர்ண தீனை அல்லாஹ் சமர்ப்பிக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, முழு இஸ்லாம் முழுமையாக நம்மள்கிட்ட வரும், முழு இஸ்லாம் முழுமையாக நம்மள்கிட்ட வரும். இதுக்காக தான் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது, முழு மனித சமுதாயத்தையும் இதன் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டியது. அதனால தியாகம் என்ன செய்வோம், தியாகம் எவ்வளவு தியாகம் செய்வோமோ, எவ்வளவு நாம் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகுவோமோ, முதல் விஷயம் அல்லாஹ் நம்மளை பரிசுத்தப்படுத்தும், அல்லாஹ் நம்மளே பரிசுத்தப்படுத்தும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வான், சாஃபிர் தஜித் இவலன் அம்மன் துஃபாரிகுஹு வன்ஸப் ஃபைன் லதீத் அல்ஐஷ் ஃபி நஸபி இன்னி ரஐது வுகூஃப் அல் மாஇ யுஸிதுஹு இன் ஸால தாப வைலம் யஜ்ரிலம் யதிபி. அல்லாஹ்வுடைய பாதையில சஃபர் செஞ்சுட்டே இருங்க, எதை விட்டுட்டு போறீங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத பன்மடங்கு ஆக்கி கொடுப்பான்னு சொன்னான். நீ பயப்படாதடா, கடை விட்டுட்டு போனா ஆயிருமோ, ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது, அது விட்டுட்டு போனா நஷ்டம் ஆயிருமோ, வேற யாராச்சும் கையில போயிருமா, நம்முடைய கையில இருந்து வெளியாயிருமோ, அல்லாஹ் மீது சத்தியமாக யக்கீனோட சொல்ல முடியும், அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு போனோம்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாதுகாத்து பன்மடங்க திருப்பி கொடுக்கும். மனைவி மக்களுடைய முஹப்பத்தை விட்டுட்டு போறோமா, அந்த முஹப்பத்தை அல்லாஹ் பன்மடங்க திருப்பி கொடுப்போம், பன்மடங்க திருப்பி கொடுக்கும். தீனுக்காக வேண்டி உங்களை நீங்களே களைப்பாக்கி கொள்ளுங்க, வாழ்க்கையினுடைய இன்பம் என்பது களைப்பாக்கல இருக்குன்னு சொன்னாங்க. இது எப்படி கிடைக்கும் சொன்னாங்க, சஃபர் செஞ்சுட்டே இருங்க. ஷாஃபி சொன்னாங்க, தண்ணி ஒரே இடத்துல தேங்கி நிக்குது அப்படின்னு சொன்னா தானும் கெட்டுரும், அதுல என்னென்ன பொருள் விழுகுதோ எல்லாத்தையும் கெடுத்துரும். இன்னி ரைத்து உகூஃபல் மா யுஸிதுஹு இன் ஸால தாப வைலம் யஜ்ரிலம் யதிபி. தண்ணி ஓடிட்டுன்னு சொன்னா அதுவும் சுத்தமாகும், அதுல என்னென்ன அசுத்தம் விழுகுதோ அதையும் சுத்தப்படுத்தி போகும், அதனால வெளியாகும். வெளியாக எதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளை அதனால வெளியாகும், அல்லாஹ்வுடைய கட்டளை அதனால வெளியாகும்.
எலியாகிறதுனால என்ன கிடைக்கும்? முதல் விஷயம் அவன் ஹிதாயத் கிடைக்கும், தர்பியத் கிடைக்கும். என்ன கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு தீன் என்ன செய்வான், முழு உலகத்தில் வாசல் ஏற்படுத்தும். நீத்து சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஒவ்வொருத்தரும் இனி சொல்லப்படுது சஹாபாக்களுடைய அந்தஸ்து நம்ம வரணும். ஈமான் யார் முன் மாதிரி? சஹாபிதான் முன் மாதிரி. தீனுக்கு யார் முன் மாதிரி? சஹாபாக்கள். அவங்களுடைய நிலைக்கு வரணும். அவங்களுடைய நிலை என்ன? மூணே நிலை தான் இருந்துச்சு. மன்ன யூஸ்வரத்துலன்னு சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய முழு வாழ்க்கையை நான் ஆய்வு செஞ்சுட்டேன். அவங்கள மூணு விதமா தான் இருந்தாங்க. ஒன்னு, தன்னுடைய வாழ்க்கையில மூணு ஒரு பகுதி கொடுக்கக்கூடியவங்க, இல்லைன்னா பாதி கொடுக்கக்கூடியவங்க, இல்லைன்னா முழுமையா கொடுக்கக்கூடியவங்க, இதுதான் சஹாபாக்கள் நிலை. அந்த அடிப்பில் இன்ஷா அல்லாஹ் நீயத்தை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வருஷ வருஷம் ஆறு மாசம் யார் தயாராகலாம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நாலு மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில குலூஜ், ரெண்டு மாசம் நிஜாமுதீனுடைய தர்தீபுக்காக வேண்டி, ஆறு மாசத்துக்காண்டி சொல்லுங்க. ஆறு மாசத்துக்காண்டி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அனைவரும் கபூல் செய்வானாக. அப்புறம் இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அஞ்சு மாசத்துக்காண்டி சொல்லுங்களே வெளிநாடுகளுக்கு ஜமாத், வெளிநாட்டு ஜமாத்காண்டி சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு ஜமாத் தயாரா இருக்குது சொல்லுங்களே. அஞ்சு மாசத்துக்காண்டி யார் தயார் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அஞ்சு மாசத்துடைய ஜமாத் வைசேட் பாய் அல்லாஹ் கபூல் செய்வானா சொல்லுங்களே. யாசர் பாய், அப்பாஸ் பாய் சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். அஞ்சு மாசத்துக்காண்டி சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில பக்கமாகவும் போகணும், தூரமாகவும் போகணும். ஜாஹிது ஃபி ஸபீலில்லாஹி அல்கரீப் அல்பஈத், அகீமு ஹுதூத் அல்லாஹி ஃபில் கரீப் அல்பஈத். அல்லாஹ்வுடைய தீனை பக்கத்தில் நிலைநாட்டணும், தூரமோ நிலைநாட்டணும். வலா தஅஃகுதுகும் ஃபில்லாஹி லௌமத்து லாயிம், அல்லாஹ்வுடைய பாதையில போறதுனால யார் யாரெல்லாம் பழிக்கிறார்களோ அவருடைய பழிப்பை பொருட்படுத்தாதே. நபி அவங்க சொன்னாங்க பொருட்படுத்தாதே, சொல்றோம் சொல்லித்தான் இருப்பான் சொல்லுங்க. அஞ்சு மாசத்துக்காண்டி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஹாஜியார் சுலைமான், இந்த அளவு மர்க்கத்தில் இருக்கும்போது கூட மௌனா சொன்னார். உலமாக்கல் முழு ஹதீஸ ஆய்வு செஞ்சதுல மூணு ஹதீஸ் தேர்ந்தெடுத்திருக்கான். அது எப்பேற்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னா, இதை செய்யறதன் காரணமாக அவருடைய எல்லா விதமான அமலும் அழிஞ்சிருமோ, எல்லா விதமான அமலும் அழிஞ்சிருக்கும். மூணு ஹதீஸ் அந்த மாதிரி உலமாக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. முதல் ஹதீஸ் ஹுகூக்குல்லா சம்பந்தப்பட்டது, ரெண்டாவது ஹுகூக்குல் இபாத் சம்பந்தப்பட்டது, மூன்றாவது நபியவங்க அனுப்பப்பட்ட தாவத் சம்பந்தப்பட்டது. என்ன ஹதீஸ்? ஹுகூக்குல்லா சம்பந்தப்பட்ட ஹதீஸ், யார் வேண்டுமென்றே அசர் தொழுகை கலா செய்வார்களோ அவர்களுடைய முந்தைய எல்லா அமலும் அழிஞ்சு போயிடும். யார் அசர் தொழுகைய வேண்டுமென்றே கலா செய்வாரோ அவருடைய முந்திய அமல் எல்லாம் அழிஞ்சிடும். ஹுகூக்குல் இபாத் சம்பந்தமா என்ன? பத்தினியான ஒரு பெண்ணின் மீது யார் குறை சொல்வார்களோ அவருடைய முந்திய அமல் எல்லாம் அழிஞ்சிடும். ஹுகூக்குல் இபாத் சம்பந்தம், நபி அவங்க அனுப்பப்பட்ட தாவத் சம்பந்தமா என்ன? அம்ரு பில் மாரூஃப் நஹில் முன்கருக்கு யார் தடையாக இருப்பார்களோ அவர்களுடைய எல்லா அமலும் அழிஞ்சிடும் இருக்கு ஹதீஸ்ல. Thank you.
சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், நீத்து சொல்லுங்க. உலமாக்கள் ரெண்டாவது வருஷத்துக்காண்டி சொல்லுங்க, சால் முடிச்சவங்க ரெண்டாவது சாலுக்காண்டி சொல்லுங்க. மாஷால தாவத் மூலம் நல்ல கபூல் செய்வாங்க. ரெண்டாவது வருஷத்துக்கு ஓதி முடிச்சவங்க முதல் வருஷத்துக்காக வேண்டி அஞ்சு மாசத்துக்காண்டி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அஞ்சு மாசம் ஒரு ஜமாத்துக்கு தயாரா இருக்குது. அது போல நபர்கள் சொல்லுங்களே, ஏற்கனவே வெளிநாடு போனவங்க அல்லது மூணு தடவை மூணு சில முடிச்சவங்க கபூல் செய்வானா சொல்லுங்க. நீத்த சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க முழு உலகத்தோட எவ்வளவு தக்காதாக்கள் தேவைகள் இருக்கு. மாஷா அல்லாஹ், நாங்க ஜமாத் இருக்கும் போது ஒரு அரபுக்கார சொன்னார், உலமாக்கள் ரெண்டாவது வருஷம் இப்ப வரக்கூடிய ஜமாத்துகளை பாக்குறதுனால இப்ப நாங்க வருஷ வருஷம் நாலு மாசம் போறது லேசா தெரியுதுங்கிற, வருஷ வருஷம் நாலு மாசம் போறது லேசா தெரியுது. லேசான விஷயம் தான். சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ், அஞ்சு மாசம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, நீத்த சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நாலு மாசத்துக்காண்டி சொல்லுங்க, நாலு மாசத்துக்காண்டி எழுந்திரிங்க இன்ஷா அல்லாஹ். நாலு மாசத்துக்காக வேண்டி சொல்லுங்க. அல்லாஹ் அனைவரும் கபூல் செய்வானா சொல்லுங்க. நாலு மாசத்துக்காக இன்ஷா அல்லாஹ். நான் கத்தர்ல இருக்கும் போது ஒரு அரபுகள் பார்த்தோம், சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ரோத்து நீயே தைக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அனைவரும் சொன்னது கேட்டு அதிகமாக அமல் செய்ய தௌஃபீக் செய்வானா. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين لك الحمد ولك الشكر يا رحمن يا رحيم يا الله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين يا احد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلي على النبي محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين.